ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸ் தஷா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சாஃப்டான கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூப்பர் கிறிஸ்பியான இந்த இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் சைட்லேயே ஒரு மின்ட் சட்னியும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி முற்றிலும் புதிய சுவையில் இருக்கும், ரெண்டோட டேஸ்ட்டு ஒன்றுக்கு ஒன்று அடிச்சிக்க முடியாது. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ஸ் தஷா சமையல் இருக்கிற ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தரக்கூடிய இந்த ஆதரவு தான் நம்ம மேலே வளர்கிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக அமையும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஜவ்வரிசி மினி பைட்ஸ் பண்ணுறதுக்கு 80 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். எடுத்த ஜவ்வரிசியை ஒரு 5-6 தடவை நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். கழுவுனதுக்கப்புறமா நல்ல சூடான தண்ணியை இதில் நல்லா முங்குற அளவுக்கு ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். சூடான தண்ணி அப்படிங்கிறதுனால அது நல்லா வெந்து வந்திருக்கும். இதை ஊற வைக்கிறது மட்டும்தான் வேலை, மற்றபடி எல்லாமே சட்டு சட்டுன்னு வேலை முடிச்சிடும். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி நமக்கு பெருசாக உப்பி வந்திருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி அழகு போல் முத்தாக வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியை மட்டும் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ட்ரைனரில் இருக்கட்டும், தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே நாம் சூப்பரான ஒரு மின் சட்னி சைட் டிஷ்க்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கலாம். கூடவே 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இந்த மின் சட்னியை நம்ம மல்டிபர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே கொட்டையை நீக்கினா டேட்ஸ் 4 அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். கூடவே ஒரு 7-8 முந்திரி பருப்பு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 15 திராட்சை அதையும் சேர்த்துடலாம், உலர் திராட்சை. தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சாட் மசாலா ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபைனலாக இந்த மின் சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் எடுத்து சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக பிளாக் சால்ட், அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சில்லி பவுடர், ஃபைனலாக கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ். அந்த ஜூஸையும் நம்ம லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு மட்டும் கிடையாது, பஜ்ஜி போண்டான்னு எது செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் இந்த மின் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு செமையாக இருக்கும். பிரெட் சாண்ட்விச்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ அதுக்கு ஸ்டஃபிங்காகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பானிபூரிக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு காரம் கலந்த சுவையில் இருக்கிறதுனால எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு இந்த சட்னி ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்ம ஜவ்வரிசி மினி பைட் செய்கிறதுக்கு ஒரு 4 பிரெட் எடுத்துருக்கோம். இதை சைடில் கார்னர்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த ப்ரௌன் பீசஸ்லாம் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சென்டரில் இருக்க ஒயிட் பீசஸை மட்டும் எடுத்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் அது நனைஞ்ச உடனே நம்ம அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டரெல்லாம் வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 கையும் வச்சு நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே வந்து நமக்கு வெளியே வந்துடும். இது ஒரு நல்ல பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும் நம்மளோட ஜவ்வரிசி மினி பைட்ஸ்க்கு. நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பர் கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும், அதே டைமில் எண்ணெயும் நிறைய குடிக்காது. ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் நம்ம ஆல்ரெடி தண்ணி வடித்து வச்சுருந்த ஜவ்வரிசி சேர்த்துடலாம். கூடவே நாம் இப்போ பிழிஞ்சு வச்சுருந்த அந்த ப்ரெட்டோட துண்டுகள் அதையும் நாம் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தில் ஒரு மீடியம் சைஸை எடுத்து அதில் பாதி அளவுக்கு வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாயில் கடிக்கிறப்போ நமக்கு காரம் தெரியாது. இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொஞ்சம் போல் கொத்தமல்லி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு நல்லா பைண்ட் பண்ணி விடுங்க. நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகி கெட்டியான பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கெட்டியான பதம் வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ப்ரெட் க்ரம்ஸை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சுட்டு குட்டி குட்டி உருண்டைகளை நம்ம இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம மினி பைட் செய்கிறதுனால நான் குட்டி குட்டியாக மாவு எடுத்திருக்கேன். இதே மாதிரி நம்ம விருப்பப்பட்ட மாதிரி குட்டி குட்டியாக எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சி முடிக்கிறதுக்குள்ளே அது இன்னும் கொஞ்சம் வந்து இறுகிறோம். நம்ம இப்போது லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக தட்டி எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நம்ம போட்ட உடனே இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வரணும், அப்போ தான் எண்ணெய் நிறைய குடிக்காது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம போடுறப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம
மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து வரும். ரெண்டு பக்கமும் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நாம் எண்ணெயில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு, நுரையும் வந்து அப்படியே அடங்கிடுச்சு. இந்த டைமில் நாம் இதை வெளியே எடுத்துடலாம். எண்ணெய் நிறைய குடிக்காத சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஊற வைக்கிறது மட்டும்தான் டைம், மற்றபடி எல்லாமே சட்டு சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி காரசாரமான வடையும் சட்னியும் வச்சு கொடுத்தீங்கன்னா அமிர்தமாக இருக்குங்க. நம்மளோட இந்த மின்ட் கட்டா மீட்டா சட்னியோட இந்த சூப்பர் கிறிஸ்பியான சாகோ மினி பைட்ஸையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய், டேக் கேர்.